தேசம் பேசுவோம்ல நாம நேசிச்சு பார்க்க போற உயிரினம் லேடி பக்ன்னு சொல்லப்படுற சீமாட்டி வண்டுகள் அல்லது கரும்புள்ளி வண்டுகளை பற்றி தான். பறவைகளும் விலங்குகளும் கடல்வாழ் உயிர்களும் எவ்வளவுக்கு எவ்வளவு வியப்பும் பிரமிப்பும் உன்னதங்களும் நிறைஞ்சதோ அதற்கு சற்றும் குறைவில்லாத உன்னதங்களும் முக்கியத்துவமும் நிறைஞ்சது தான் இந்த பூச்சி உலகமும். தாவர உலகத்தின் வளர்ச்சிக்கும் விருத்திக்கும் இந்த பூச்சிகளின் பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பூச்சி இனங்களை நன்மை செய்யும் பூச்சிகள் தீமை விளைவிக்கும் பூச்சிகள்னு ரெண்டு வகை இருக்குது. கிட்டத்தட்ட 1.3 மில்லியன் ஐடென்டிஃபைடு பூச்சி இனங்கள் இருந்தாலும் வெறும் 1% குறைவான பூச்சிகளை தீமை செய்பவையாக அறியப்பட்டிருக்கு. இவைகளோட பெயர் காரணம் கூட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. யூரோப்பில் பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த பூச்சிகளை பயிர்களை தாக்கக்கூடிய பூச்சி இனங்கள் ரொம்ப பெருகிட்டதாகவும் அதனால் விளைச்சல் குறைந்து விவசாயிகள்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களாம் ஒன்றா சேர்ந்து ஆர் லேடி கிட்ட வந்து சொல்லப்படுற மத மேரி கிட்ட வந்து இவங்கெல்லாம் வேண்டுனாங்களாம். அதனால் இந்த மண்டினங்கள் வந்து பெருகி பயிர்களுக்கு தீமை செய்யும் அந்த பூச்சிகளை வந்து மொத்தமாக அழிச்சிருச்சான். அதுக்கப்புறம் விளைச்சல் பெருகி விவசாயிகள் சந்தோஷமடைந்ததாகவும் அதனாலே இந்த வண்டுகளுக்கு வந்து ஆர் லேடிஸ் பக்னு அழைக்க ஆரம்பித்ததாகவும் நம்பப்படுது. நம்பிக்கைகளையும் தாண்டி உண்மையிலேயே மிகவும் நன்மை பயக்கும் உயிர்களாக தான் அறியப்பட்டிருக்கு. இந்த வண்டினங்களில் மொத்தம் 5000 வகை சிற்றினங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட 490 வகை நார்த் அமெரிக்காவை பூர்வீகமாக கொண்டவை. கருப்பு, வெள்ளை, கருப்பு, சிவப்பு, மஞ்சள், கருப்பு, கருநீலம், ஆரஞ்சு போன்ற அட்ராக்டிவ் பிரைட் அண்ட் கான்ட்ராஸ்ட் கலர்ஸில் தான் காணப்படுவான். சில வகை வண்டினங்கள் வந்து புள்ளிகளையும் சில வகை வண்டுகள் வந்து கோடுகளையும் உடையது. துருவ பகுதிகளை தவிர எல்லா பகுதியிலையும் இவை காணப்படுது. இவைகளோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தா, எங்கெல்லாம் இந்த லேடி பக் இருக்கோ அங்கெல்லாம் பூச்சிக்கொல்லிகளோட தேவை மிக குறைச்சலாவோ அல்லது தேவைப்படுவதில்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவை என்ன பண்ணுமா, பயிர்களை தாக்கக்கூடிய மாவு பூச்சி, அஸ்வினி பூச்சி, தத்துப்பூச்சி, அப்புறம் வெள்ளை மூட்டை பூச்சிகளை வந்து உணவாக உட்கொள்ளுமா. இவை ஒரு நாளைக்கு 50 பூச்சிகள் வரைவி உணவாக உண்ணுமா. இவை மகரந்த சேர்க்கைக்கும் உதவுபயாக இருக்கு. இந்த வண்டுகளின் மேல் உள்ள புள்ளிகள் இருக்குல்ல, அது வந்து மற்ற இந்த வண்டுகளை உண்ணக்கூடிய பறவைகளையும் மற்ற விலங்குகளையும் அது வந்து எச்சரிக்கை செய்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு இந்த பறவைகள் புரிஞ்சுக்கணும். அதாவது இவை சாப்பிட உகந்தவை அல்ல அப்படின்னு அதுங்க நினைக்குங்களாம். அதனால் இந்த வண்டுகளுக்கு வந்து பெரிய அளவில் இயற்கையில் எதிரிகள் கிடையாது. இவ்வண்டுகள் வந்து ஒன்றோடு ஒன்று வந்து கெமிக்கல் சிக்னல் மூலமாக தான் கம்யூனிகேட் பண்ணுங்களாம். குளிர்காலங்களில் இவை குளிர்கால உறக்கம்னு சொல்லப்படுற ஹைபர்னேட்டிங் ஸ்பீஷீஸாக அறியப்பட்டிருக்கு. இவை கூட்டமாக தான் ஹைபர்னேட் பண்ணுங்களாம். கிட்டத்தட்ட 3 to 4 மாதம் வந்து இவை வந்து உறக்கம் மேற்கொள்கின்றன. இவைகள் வந்து 3600 ஃபீட் உயரம் வரை பறக்கக்கூடியவை. அதே போல் மணிக்கு 36 மைல் உறக்கம் மேற்கொள்கின்றன. இவைகள் வந்து 3600 ஃபீட் உயரம் வரை பறக்கக்கூடியவை. அதே போல் மணிக்கு 36 மைல் தூரம் வரை வந்து பறக்கக்கூடிய சக்தி படுத்தவை. ஆனால் வெப்பநிலை 55 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கும் குறைஞ்சிச்சுன்னா இவைகளால் வந்து பறக்க இயலாதாமா. இவைகளோட ஓட்டின் மேலே உள்ள புள்ளிகளில் நிறைய வகைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இப்புள்ளிகள் வந்து வயது ஆக ஆக மாறக்கூடிய தன்மையும் சிலது வந்து ஃபேடாகி ஆயிருமா. இவைகளின் ஆயுட்காலம் சில மாதங்கள்லேருந்து 1 வருடம் வரை வாழக்கூடியவர். தன் வாழ்நாட்களில் கிட்டத்தட்ட 5000 தத்து பூச்சிகளையும் முட்டைகளையும் உணவாக உட்கொள்ளுதுங்க. மகரந்த சேர்க்கைக்கு உதவுவதன் மூலமாக விவசாயிகளின் நண்பனாக இருக்குதுங்க. இன்றைக்காவது ஒரு லேடி பக்கை நீங்கள் உங்கள் தோட்டத்தில் கடக்க முற்பட்டால் ஒரு நிமிஷம் நின்று உத்து பார்ப்போம். எத்தனை உன்னதங்களை அந்த குட்டி உடம்பில் ஒரு கிஃப்ட் பேக் போல் போத்திக்கிட்டு நிம்மரக்கூட திராணியற்று தடம் பதிக்கும் சீமாட்டி வண்டுகளில். பெரிய உயிர்கள் தான் பெரிய காரியங்கள் செய்யணுன்றது அல்ல, சில அற்பமாக கருதுகிற உயிர்கள் கூட ஆழமான வாழ்வியலை கொண்டிருக்கு அப்படின்றத இந்த பூச்சிகளோட வாழ்வியலிருந்து நாம் புரிஞ்சுக்கலாம். மீண்டும் மற்றொரு உயிர் பற்றி தொடர்ந்து நேசம் பேசுவோம்.